ரீசெண்டாக கோல்டை பார்த்தினா டிஸ்கஷனும் கோல்டோட இன்வெஸ்ட்மெண்ட் நல்லாவே ப்ராஃபிட் கொடுக்குது அப்படின்றத டிஸ்கஷனும் ரொம்பவே பண்ணுறோம் காரணம் லாஸ்ட் டூ இயராக கோல்டோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது அதுக்கப்புறம் வந்து கோவிட் நைன்டீன் சுச்சுவேஷன்லேயும் நிறைய பேர் கோல்டு தான் அக்மலேட் பண்ணுறாங்க ஏன்னா ஷேர் மார்க்கெட் டவுன் ஆகிட்டே இருக்குன்றது காரணத்தால் தான் இந்த டைமில் சோரிங் கோல்டு பாண்டு ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னோட சப்ஸ்கிரிப்ஷன் அவைலபிளாக இருக்குது நேத்திலிருந்து ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ இந்த சப்ஸ்கிரிப்ஷன் அவைலபிளாக இருக்குது இந்த சோரின் கோல்டு பாண்ட் வாங்கலாம் எப்படி வாங்கலாம் எஸ்பிஐயில் வந்து ஃபைனலாக எப்படி வாங்குறாருன்னு சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி ஏற்கனவே இஷ்யூ ஆன சோரின் கோல்டு பாண்டோட ரிட்டர்ன்ஸ் என்ன அதுக்கப்புறம் நாம் என்ன ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்க்கலாம் அப்படின்றத இந்த கிளியராக இந்த வீடியோவில் பார்ப்போம் ஏன்னா சோரனோட கோல்டு பாண்டை எப்படி வாங்கலாம் அப்படின்றத அதோட ஃப்யூச்சர்ஸ் பற்றி நிறைய சொல்லியிருப்பாங்க பட் டிஃப்ரெண்ட்டாக இந்த சோரின் கோல்டு பாண்ட் எவ்வளோ ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அப்படின்றத இந்த வீடியோ முழுசாக பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னோட டூ தான் இப்போ அவைலபிளாக இருக்குது மே பதினொன்று மே பதினஞ்சு வரைக்கும் நீங்கள் மே பத்தொம்போதாவது நீங்கள் வாங்கிட்டிங்கன்னா மே பத்தம்பது உங்களுக்கு கிடச்சிரும் என்னென்ன சீரியஸ் இந்த வருஷத்தோட சீரிஸ் என்னென்ன அவைலபுள்னு இருக்குன்றதை நான் பின்னாடி சொல்கிறேன் இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நாலாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூறுரூவா நீங்கள் ஆன்லைனில் வாங்கினீங்கன்னா ஐம்பது ரூபா டிஸ்கவுண்ட் விடாது பர் கிராமுக்கு ஐம்பது ரூபான்றனால நாலாயிரத்தி ஐநூற்றி நாற்பது ரூபா பர் கிராமுக்கு உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் இது கேரண்டின்னு பார்க்கும்போது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான் பிகாஸ் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் அதை கொடுக்குதுன்றதுனால கேரண்டியில் எந்த இஷ்யூஸும் கிடையாது ஒரு நோட்டபுள் பாயிண்ட் கோல்டை பற்றி நிறைய பேசுகிறாங்க அப்படின்றத சொன்னால் ஒரு நோட்டபுள் பாயிண்ட்னு பார்த்திங்கன்னா மார்ச் மாதம் நூற்றி கோடி ரூபாய் வந்து விட்ரால் பண்ணாங்க அதாவது ஏன்னா உங்களுக்கு தெரியும் கோவிட் நைன்டீன் சுச்சுவேஷனால் நிறைய பேருக்கு காசு தேவைப்பட்டிருக்கும் நிறைய பேர் விட் விட்ரா பண்ணாங்க பட் ஆனால் இந்த சுச்சுவேஷன்லேயுமே ஏப்ரல் மந்த் வந்து எழுநூற்றி முப்பத்தொரு கோடி ரூபாய் வந்து இந்த கோல்டு இடிப்ஸ் வாங்கியிருக்காங்க கோல்டு இடிப்ஸ் பற்றி உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நான் மேலே ஒரு லிங்க் வரும் அந்த லிங்க்கை பற்றி தெரியும் நீங்கள் லிங்க் பண்ணிங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்காக கோல்டு மியூச்சுவல் ஃபண்டு கோல்டு ஈடிஎஃப்ஸ் சோரன் கோல்டு பண்ணுக்கு இன்னும் மூணு வித்தியாசம் அப்படின்றதையும் கிளியராக சொல்லியிருப்பேன் சோரின் கோல்ட் பண்ணு பற்றி நீங்கள் ஏற்கனவே படிச்சுருப்பீங்க இல்லை நீங்கள் படிக்கல அப்படினா நே மேல ஒரு லிங்க் கொடுக்குறேன் அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கேன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட்டாக சொல்லி முடிச்சிடுறேன் ஏன்னா இதுக்கு முன்னாடி தெரியாத உங்களுக்கு சொல்லிடுறேன் ஒன் கிராம் கோல்டாக தான் வாங்க முடியும் மினிமம் ஒன் கிராம்ன்றது நீங்கள் அதுக்கு மேலே எவ்வளோ கிராம் சொன்னால் வாங்கிக்கலாம் அப் டு ஃபோர் கேஜி சோரின் கோல்டு பண்ணுறதை பிரைஸ் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படினா இஷ்யூ பண்ணுறதுக்கு மூணு நாளுக்கு முன்னாடி இந்தியன் புல்லியன் அண்ட் ஜுவல்லர்ஸ் அசோசியேஷன் என்ன ட்ரிபிள் நைன் ப்யூரிட்டி என்ன சொல்கிறாங்க அந்த ப்ரைஸு லாஸ்ட் த்ரீ டேஸோட ஆவரேஜ் ப்ரைஸை வச்சு தான் இதை முடிவு பண்ணுவாங்க நீங்கள் ஃபைவ் இயர்ஸ்க்கு முன்னாடி எக்ஸெப்ட் பண்ண முடியாது ஃபைவ் இயர்ஸ்க்கு அப்புறம் எஸ்ட் பண்ணிக்கலாம் இல்லை லாங் இன்பெண்ட் பார்த்தீங்கன்னா எயிட் இயர்ஸ் எயிட் இயர்ஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக உங்கள் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆயிரும் இந்த மெச்சூரிட்டி அமௌண்ட்றது ஃபுல்லி டேக்ஸ் ஃப்ரீ தான் இது வந்து மற்ற இடிஎஃப்ஸ்லேயும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேயே கிடையாது இதை தாண்டி மாதம் மாதம் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் உங்கள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் இருக்கும் அப்படின்றது ஒரு நல்ல விஷயம் தான் இப்போ ரிட்டன் வைஸ் பார்ப்போம் ஒரு ப்ராடக்ட்டை பார்க்குறோம் அப்படின்னா பழைய அந்த ப்ராடக்ட் எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கொடுக்குது அப்படின்றத பார்க்க முடியும் இன்னும் ஃப்யூச்சரை ப்ரொடிக்ட் பண்ணலாம் பட் ஃபாஸ்ட் என்ன நடந்திருக்கு அப்படின்றத நம்ம ரிட்டர்ன்ஸாக பார்க்க முடியும் இந்த இடத்துல ரெண்டாயிரத்தி பாஞ்சில் தான் சோரின் கோல்ட் பாண்டது ஆர்பிஐ இன்ட்ரொடியூஸ் பண்ணாங்க அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஃபினான்ஷியல் இயரும் சீரீஸ் அடிப்படையில் அந்த சோரின் கோல்ட் பாண்டை ரிலீஸ் பண்ணிட்டே இருந்தாங்க இப்போ எஸ்ஜிபி நவம்பர் ரெண்டாயிரத்தி சாரி இருபத்தி மூணு அப்படின்னா அந்த நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தான் அந்த சோரின் கோல்ட் பாண்ட் வந்து மெச்சூரிட்டி ஆகுது அப்போ எட்டு வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பாஞ்சில் ரெடியூஸ் பண்ணாங்க அதுக்கப்புறம் எஸ்சிபி பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படின்னா பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் அது மெச்சூரிட்டி ஆகுது அப்படின்னா அதுக்கு முன்னாடி எட்டு வருஷம் இப்போ அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி தான் வந்து அதை லான்ச் பண்ணாங்க அப்படின்றது எல்லாத்தையும் ஒவ்வொரு கோல்ட் பாண்டோடைய மெச்சூரிட்டி அஸ்ஸான் டேட் மே பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபதில் என்ன கோல்டு கோல்டோட ப்ரைஸோ அந்த கோல்டு ப்ரைஸ் தான் எடுத்திருக்கேன் இப்போ அதோடைய ரிட்டர்ன்ஸ் என்ன இந்த ரிட்டர்ன்ஸ் அப்படின்றது ஆனுவலைஸ்ட் ரிட்டர்ன்ஸ் அதாவது வருஷம் வருஷம் எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு இப்போ அஞ்சு வருஷமாக இந்த கோல்டு பாண்டை கையில் வச்சுருப்பாங்க அதாவது எஸ்ஜிபி நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபது மூணு வாங்கினவங்க அஞ்சு வருஷமாக இந்த கோல்டு பாண்டை கையில் வச்சுருப்பாங்க ஸோ அந்த அஞ்சு வருஷத்துக்கு எவ்வளவு வருஷம் வருஷம் அவங்க ரிட்டன் வ வாங்கியிருப்பாங்க அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் ஸோ நம்ம வந்து அப் அப்சல்யூட் ரிட்டன்லாம் பார்க்க போகிறதில்ல அதாவது முந்நூறு பர்சன் வளர்ந்துருக்கு நானூறு பர்சன் வளர்ந்துருக்குன்றலாம் அந்த ரிட்டன் பார்க்கல நம்ம ஆனுவலாக மாதம் மாதம் எவ்வளோ ரிட்டன் தான் பார்க்க போகிறோம் கோல்டு பாண்டோட ரிட்டன்ஸ் கூட இன்ஃபர்மேஷன் சொல்லிடுறேன் இந்த ரிட்டன்ஸில் இன்ட்ரெஸ்ட் ரேட் நான் ஆட் பண்ணல நீங்கள் ரெண்டு ரெண்டு பர்சன்ட் நீங்கள் வந்து ஆட் பண்ணலாம் மூணு இனிஷியல் ஸ்டார்ட் பண்ணும்போது ரெண்டே முக்கால் பர்சன் ஸ்டார்ட் பண்ணாங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்டு அதுக்கப்புறம் என் சொன்னாங்க ஸோ நீங்கள் நார்மலாக ரெண்டுன்னு கூட நீங்கள் நான் சொல்கிற ரிட்டன்ல நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இனிஷியலில் ரெண்டாயிரத்தி பாஞ்சில் சோரின் கோல்டு மோன் இன்ட்யூஸ் பண்ணும்போது ஒருத்தர் ஒரு கிராம் கோல்டு வாங்கியிருந்தாருன்னா இன்றைய மதிப்புக்கு அவருக்கு வருஷம் வருஷம் அவருக்கு இன்கம் அதாவது என்ன ரிட்டர்ன் கிடச்சிருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவருக்கு பதிமூணு பர்சன்ட் கிடச்சிருக்கும் அதுக்கப்புறம் ஒரு ஆறு மாதம் கழிச்சு வாங்கியிருக்காருனா அவருக்கு பதினஞ்சு பர்சன்டேஜ் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டாயிரத்தி பதினாறில் வாங்கியிருக்காங்கன்னா அவங்களுக்கு நார்மலாக பத்து பர்சன்ட் இந்த கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு மட்டுந்தான் இருக்கிற லோயஸ்ட்டு ரிட்டனாக கிடச்சிருக்கு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாறு எண்டில் ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஆஃப் வரைக்குமே வாங்கினவங்களுக்குலாம் நல்லாவே ரிட்டன் கிடச்சிருக்கு ஏன்னா அந்த டைமில் கோல்டோட ப்ரைஸுன்றது கொஞ்சம் லோயராக தான் இருந்துச்சு அதாவது அந்த ரீஜனில் லோயராக தான் இருந்துச்சு வைஸில் அதாவது கோல்டோட விலை எதுவும் மாறாமல் அப்படியே ஒரே லெவலில் போயிட்டு இருந்துச்சு ஸோ அந்த டைமில் வாங்கிக்கிறவங்களுக்கு நல்லாவே ரிட்டர்ன் கிடச்சிருக்கு நீங்கள் ரெண்டாயிரத்தி பாஞ்சை கம்பேர் பண்ணும்போது இவங்களுக்கு டபுள் மடங்கு அதாவது பத்து பர்சனாக கிடச்சிது இவங்களுக்கு இருபது பெர்சென்ட்டாக கிடச்சிருக்கு அதுக்கப்புறம் பதினெட்டோட இறுதியில் ரெ பத்தொம்பதில் வாங்கினவங்களுக்கு நல்லாவே ரிட்டர்ன் கிடச்சிருக்கு ஏன்னா கோல்டோட ரிட்டன்ஸ்கிறது ஜாஸ்தியாகனது ரெண்டாயிரத்தி பத்தொம்பதோட ஸ்டார்டிங்கில் தான் ஸோ அந்த டைமில் யாராவது வாங்கியிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி பர்சண்டும் முப்பது பர்சன்ட்டும் தாண்டி அதுக்கப்புறம் கொஞ்சம் இப்போ ட்ராப் ஆகி கொஞ்சம் கீழே இருக்குது ஸோ ஓவரால் பார்க்கும்போது சோவரின் கோல்டு பாண்டது நல்லாவே ரிட்டன் கொடுத்துருக்கு மினிமம் நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு ரிட்டன்ஸை செக் பண்ணுறோம் அப்படின்னா மினிமம் ரிட்டன்ஸ் தான் பார்க்கணும் ஏன்னா ரிட்டன்ஸ் வந்து அந்த டைமில் அந்த ரிட்டன் கூட நமக்கு வாரத்துக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால மினிமம் பார்க்கலாம் ஸோ பத்து பர்சன்ட்றது நார்மலாகவே ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டன் தான் காரணம் என்ன நீங்கள் ஷேர் மார்க்கெட்லேயே மூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் போட்டிங்கன்னா கூட இப்போ ஷேர் மார்க்கெட் க்ராஷ் ஆனதுனால கம்மி ரிட்டனாக கூட வந்திருக்கலாம் பட் நார்மல் டைமில் பத்து பர்சன்ட்றது ஒரு நல்லாவே ரிட்டன் தான் ஏன்னா இதுக்கு இதை தாண்டி வந்து ரெண்டரை பர்சன்ட் வட்டியும் இருக்குன்றப்ப பத்து பர்சன்ட் வந்து ஒரு நல்லவே ரிட்டன் தான் ஸோ ஓவரால் எல்லோரும் சௌரின் கோல்ட் பண்ட் வாங்குவாங்க அண்ட் இல்லை வாங்குங்கன்னு சொல்லுவாங்க பட் பாஸ் ஹிஸ்ட்ரி எவ்வளோ ரிட்டன் கொடுத்துருக்கு அப்படின்ற டேட்டா எங்கே இருக்காது ஸோ நான் டேட்டா பார்க்கணும்னு நினச்சேன் ஏன்னா ரிட்டன் எவ்வளோ கொடுத்துருக்கு அப்படின்றது பார்த்தா தான் நம்ம ஒரு ப்ராடக்ட்டை வாங்க முடியும் அட் த சேம் டைம் இந்த ரிட்டன் வந்து இன்னும் ஜாஸ்தியாக தான் வாய்ப்பு இருக்குது காரணம் என்னென்னா இன்னும் அப்கமிங் டேஸ் வந்து அடுத்த ஒரு சிக்ஸ் மந்த்லேருந்து ஒன் இயர் வந்து கோல்டோட வேலை இன்னும் ஏறத்தான் போகுது இதை தான் எல்லோரும் சொல்கிறாங்க பட் நமக்கே தெரியும் ஏன்னா இந்த மாதிரி டைமில் வந்து கோல்டு தான் அக்கமிலேட் பண்ணணும்னு நினைப்பாங்க ஷேர் மார்க்கெட்டில் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டாங்க ஸோ கோல்டு எல்லாரும் அதிகமாக வாங்குறதுனால அதோட டிமாண்ட்றது இன்னும் அதிகரிக்க தான் போகுது அதோடய ப்ரைஸ்ன்றது அதிகரிக்கும் போது இந்த ரிட்டன் இன்னும் அதிகமாகும் சில டைம் வந்து ஒரு காசிஸாக சொல்லிடுறேன் ஒரு ஒரு ப்ராடக்டோட ரிட்டன் வந்து நம்ம செக் பண்ணும்போது அது பீக்கில் இருக்கும்போது செக் பண்ணும்போது ஓவரால் எல்லாமே நல்ல ரிட்டன் தான் கொடுக்குற மாதிரி இருக்கும் பட் அதை டவுனில் இருக்கும்போது செக் பண்ணும்போது பிக்சர் வந்து வித்தியாசமாக இருக்கும் ஆனால் நாம் இந்த டைமில் சோர் கோல்ட் கோல்டு பாண்ட் வாங்கலாமா அல்லது பாஸ்ட் ரிட்டர்ன் எவ்வளோ கொடுத்துருக்குன்றது தான் பார்க்குறோம் ஸோ காஷிஸாக இந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கங்க பீக்கில் செக் பண்ணால் எல்லாமே நல்லா இருக்க மாதிரி தான் தெரியும் கொஞ்சம் லோவர் டைமில் இருக்கும்போது கொஞ்சம் எல்லாமே கம்மி ரிட்டன் கொடுத்த மாதிரி இருக்கும் பட் ஓவரால் ரிட்டர்ன்ஸாக பார்க்கும்போது சோர் அண்ட் கோல்டு பாண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் ஷேரை விட நல்லாவே தான் கொடுத்துருக்கு நம்ம பாஸ்டோட ரிட்டன்ஸ் பார்த்தோம் இதோட இன்ஃபர்மேஷன் வந்து மணி கண்ட்ரோலில் இருந்து எடுத்தேன் மணிக்கோட்டையில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த இன்ஃபர்மேஷன் ஏற்கனவே நான் இன்னொரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் அடுத்த மூணு நாள் மாதத்தில் ஐம்பதாயிரத்துலேருந்து ஐம்பத்தி ரெண்டாயிரத்து தொடுவோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க இந்த பத்து கிராமோட வேல்யூ ஸோ ஐயாயிரந்து ஐயாயிரத்தி இரநூறு வரைக்குமே தொடுவோம் பர் கிராமுக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஸோ அதை வச்சு நம்ம ஒரு முடிவுக்கு வருவோம் ஏன்னா ஒரு சோர்ஸை வச்சு நான் இந்த இது நடந்துச்சுன்னா என்ன ஆகும் எவ்வளோ ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படின்றத பார்ப்போம் அவங்க சொன்ன விஷயத்தை வரித்து ஐயாயிரரூவா வந்து ஒரு கோல்டு கிராம் வந்து இருக்கும்போது அதை அதை வச்சு ஃபோர்காஸ்ட் பண்ணுவோம் ஃப்யூச்சரில் எவ்வளோ ப்ரைஸ் மாறலாம் அப்படின்றது அவங்க மூணு நாள் மாதம் சொன்னாங்க ஸோ நான் அடுத்த ஒரு வருஷத்துக்கு ஐயாயிரம் தான் மாறுது அப்படின்னு பார்த்தாலுமே பத்து புள்ளி வந்து உங்களுக்கு ரிட்டன் கிடைக்கும் வித்தவுட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு நீங்கள் ஒரு வருஷத்துக்குள்ளே அது மூணு வருஷத்துக்குள்ளே விற்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இன்கமாக உங்களுக்கு இன்கம் டேக்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும் நீங்கள் உங்களுக்கு இன்கம் டேக்ஸ் வந்து நில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது எக்ஸ்டென்ஷன்லாம் ஜாஸ்தியாக வச்சுக்கிங்கன்னா உங்களுக்கு டைரெக்டாக இந்த அமௌண்ட் உங்களுக்கே கிடச்சிடும் இல்லை அதுக்கேற்ற மாதிரி டேக்ஸ் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும் நான் வந்து மூணு நாள் மாசுமே சொல்லியிருக்கேன் ஸோ அவங்க மூணு நாள் மாதம் சொன்ன விஷயத்துக்கே நான் வந்து ஒன் தான் வச்சிருக்கேன் அதை அதை வச்சு கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி பார்த்தோன்னா ஐயாயிரத்தி முந்நூறு வரைக்கும் போச்சு அப்படின்னா அவங்க ஐயாயிரத்தி இரநூறு சொன்னாங்க ஸோ ஐயாயிரத்தி வரைக்கும் அடுத்த இயர் போகுது அப்படின்னாலுமே உங்களுக்கு பதினேழு பெர்சென்ட் வித்தவுட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டுன்றது ஒரு நல்ல ரிட்டன் தான் நீங்கள் இன்கம் டேக்ஸே கட்டினாலே ஒரு நல்ல ரிட்டன் தான் அதுக்கப்புறம் நீங்கள் ஏன்னா வந்து ஒரு கோல்டு வந்து வா இந்த சோரியன் கோல்டு பான் வாங்கி நான் இன்கம் டேக்ஸ் கட்டணுன்னாலுமே நீங்கள் பிசிக்கல் கோல்டு நான் போகணுனாலுமே நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்து செயல்விசி அதெல்லாம் கொடுப்பீங்க ஸோ அந்த பதினஞ்சு பர்சன்ட் வந்து அதுக்கும் அண்ட் அன் மூணு பர்சன்ட் டேக்ஸுக்கும் போயிடும் ஸோ ஃபோரின் கோல்ட் பண்ட் ஓவராலாக ஏற்கனவே நல்ல ரிட்டனும் கொடுத்துருக்கு ஃப்யூச்சர் வந்து டிமாண்ட் அண்ட் சப்ளைன்ற பேரில் அதிக டிமாண்ட் இப்போதைக்கு இருக்குன்றதுனால நீங்கள் வாங்கி வச்சிங்கனாலும் ஃப்யூச்சரில் ஒரு ஒன் இயர் டூ இயர்க்குள்ளே வித்தாலுமே நல்ல ரிட்டன் தான்ன்றத நான் ஃப்யூச்சர் ஃபோர்கஸ் பண்ணுறேன் இது சொன்னால் அத்தனை விஷயமும் நடக்கணும் அவசியம் கிடையாது நான் இருக்கிற கொடுக்குற இன்ஃபர்மேஷன் வச்சு நான் ஃபோர்கஸ் பண்ணுறேன் அவ்வளோதான் இது வந்து அதிகமாக வாய்ப்பு நடக்கிறதுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்கே தவிர நடக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி தான் ஏன்னா உங்களுக்கே தெரியும் நான் கோல்டு விலை எவ்வளோ நாள் ஏறிட்டே போதுன்றது சிக்ஸ் மந்த்துக்கு அப்புறம் நீங்கள் கோல்டு விற்றுக்கலாம் சிக்ஸ் மந்த்துக்கு முன்னாடி கோல்டு விற்க முடியாது சிக்ஸ் மந்த்துக்கு அப்புறம் உங்களோட செகண்டரி மார்க்கெட் ஆகிய உங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் நீங்கள் இதை விற்றுக்கலாம் பாண்டை நீங்கள் ஷார்ட் டைமாக விற்கும்போது கண்டிப்பாக இந்த கோல்டோட விலை ஜாஸ்தியாகும் நீங்கள் மெச்சூரிட்டி வரைக்கும் வச்சுக்கிறீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் கிடைக்குது அண்ட் தென் உங்களுடைய நகையோட தேவைக்கு நீங்கள் கூட இதை ஒரு சப்ட்டாக வச்சுக்கலாம் ஏன்னா நீங்கள் அதோடய நகையோட நீங்கள் எப்போ எயிட் ரெடி பண்ணுறீங்களோ அப்போ நகையோட வேல்யூ என்ன இருக்கோ அதாவது ட்ரிபிள் நைன் வோட வேல்யூ என்ன இருக்கோ அந்த வேல்யூ தான் உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க ஸோ ஓவரால் பார்க்கும்போது ஷார்ட் டைம் நீங்கள் எடுத்தினாலும் ஓகே தான் லாங் டைம் எடுத்தனாலும் ஓகே தான் ஓவரால் சோரின் கோல்பான்றது ஒரு பாசிட்டிவான விஷயம் தான் இப்போதைக்கு ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்று சீரியஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்ப்போம் ஏற்கனவே ஃபஸ்ட் சீரிஸ் முடிஞ்சிச்சு செகண்ட் சீரீஸ் தான் பார்த்தோம் தேர்டு சீரீஸ் வந்து ஜூன் அண்ட் தென் ஃபோர்த் சீரீஸ் ஜூலை ஃபிஃப்த் சீரிஸ் வந்து ஆகஸ்ட்லேயும் சிக்ஸ்த் சீரீஸ் ஆகஸ்ட்டோட எண்ட்லேயும் அவைலபிளாக இருக்குது ஸோ நீங்கள் இந்த சீரிஸ் வந்து மிஸ் பண்ணாலும் இல்லை இந்த சீரிஸில் கொஞ்சம் அமௌண்ட்டும் அடுத்த சீரிஸில் கொஞ்சம் அமௌண்ட்டும் நீங்கள் வாங்குறதுக்கு பிளான் பண்ணிங்கன்னா இந்த டேட்டை வந்து சேவ் பண்ணிக்கிங்க இந்த அமௌண்ட்டை வந்து அதாவது கோல்டோட அமௌண்ட்டு இஷ்யூ பண்ணுற அமௌண்ட்றது ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி தான் சொல்லுவாங்க அந்த மூணு நாளைக்கு முன்னாடின்ற மூணு நாளில் என்ன கோல்டு ப்ரைஸ் ஆவரேஜாக இருக்கோ அதை தான் இஷ்யூ பண்ணுவாங்க ஸோ நீங்கள் பிளான் பண்ணுறதுனால இந்த டேட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க சோரின் கோல்ட் பாண்டு ஒரு எஸ்பிஐ ஆன்லைன் பேங்கிங்ல எப்படி வாங்கலான்னா நீங்கள் ஆன்லைன் லாக்இன் பண்ணதுக்கப்புறம் இ சர்வீஸுன்னு மேலே ஒரு டேப் இருக்கும் இ சர்வீஸை கிளிக் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா சோரின் கோல்ட் பாண்ட் இருக்கும் நீங்கள் இ சர்வீஸ்ன்னு கொடுத்தீங்கன்னாவே ஒரு சின்ன டவுன் ஓப்பன் ஆகும் அது மோர்னு கொடுங்க அதுக்கப்புறம் தான் இது ஃபுல் லிஸ்ட் ஓப்பன் ஆகும் சோரின் கோல்ட் பாண்டுறதை கொடுங்க இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் இல்லை ரெஜிஸ்டர் பர்ச்சேஸ் என்கொரின் இருக்கும் ஒரு ரெஜிஸ்டர் ஃபர்ஸ்ட் இனிஷியலில் நீங்கள் சோரின் கோல்ட் பாண்டுக்கு ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும் செவரின் கோல்ட் பாண்ட் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா எஸ்டிபியோட யூனிக் ஐடி நம்பர் கிடைக்கும் அதில் தான் எல்லாத்தோடய அதாவது நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற எல்லாத்தோடய ஸ்டோரிங் ஹோல் பண்ணுற டீட்டெயில்ஸும் அதில் தான் இருக்கும் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு நீங்கள் உங்களுடைய டீட்டெயில்ஸ் அதாவது மொபைல் நம்பரு யார் கார்டியன் நாமணின்ற எல்லாத்தையும் நீங்கள் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டிமெட் அக்கௌண்ட் நம்பர் வச்சுருக்கீங்க அப்படின்னா டிமெட் அக்கௌண்ட் நம்பர் இல்லை டிமெட் அக்கௌண்ட் இல்லை அப்படின்னாலும் உங்களுடைய உங்களோடய அக்கௌண்ட்டு தான் கிரெடிட் ஆகும் ஸோ இந்த டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் ஃபில் பண்ண ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் நம்ம சொன்ன நம்பர் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கிடச்சிரும் அடுத்தது ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சிட்டிங்க அப்படின்னா பர்ச்சேஸ்ன்னு கொடுத்தேன் பர்ச்சேஸில் நீங்கள் கொடுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா எவ்வளோ குவான்டிட்டிக்கு வாங்குறீங்க மினிமம் ஒன் கிராமு ஸோ என்ன ப்ரைஸ்கிறது அங்கேயே இருக்கும் ஸோ என்ன கிராமுக்கு வாங்குறீங்க அப்புறம் யார் நாமினி நாமினி வந்து மைனராக இருந்தாங்கன்னா அவரோட கார்டியன் யார் இந்த டீட்டில் மட்டும் ஃபில் பண்ணால் போதும் டீட்டில் ஃபில் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா சப்மிட் உடனே ஆன்லைன் பேங்கிங் அதாவது உங்களோட ப்ரொஃபைல் பாஸ்வொர்க் இருக்கும் ப்ரொஃபைல் பாஸ்வேர்க் கேட்ட உடனே நீங்கள் அந்த பேமெண்ட்டை பே பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நீங்கள் நீங்கள் என்ன குவான்டிட்டி கேட்டிங்களோ அதை நீங்கள் வாங்கிக்கலாம் கோல்டோட ப்ரைஸ்ன்றது ஏறி இறங்கிட்டே தான் இருக்கும் ஷேர் மார்க்கெட் மாதிரி தான் ஷேர் மார்க்கெட்டை விட சில டைம் வந்து கோல்டுன்றது விளன்றது ரொம்ப ஃப்ளக்ஸுவேட்டே இருக்கும் சில டைம் அப் ஆகும் சில டைம் டவுன் ஆகும் ஏன்னா நாங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு நாலஞ்சு வருஷமாக வந்து கோல்டு வந்து ஒரே நிலமையாக தான் இருந்துச்சு திடீர்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அப் ஆகுது ஸோ டவுன் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கலாம் பட் நீங்கள் ஃப்யூச்சருக்கு வந்து கோல்டை சேமிக்கிறங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆர்பிஐ வந்துட்டு ஒவ்வொரு சீரீஸ் ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒவ்வொரு சீரீஸ் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க நீங்கள் வந்து ஒவ்வொரு சீரிஸ்க்கு நீங்கள் ஒவ்வொரு கிராம் கூட வாங்கலாம் ஏன்னா எப்போ உங்கள்கிட்ட காசு இருக்கோ அந்த பழம் நீங்கள் வந்து கிராமம் கூட நீங்கள் அக்மலேட் பண்ணிட்டே இருக்கலாம் ஓவரால் நீங்கள் ஒரு எயிட் இயர்ஸ் ஒவ்வொரு கோல்டோட இதுவுமே எயிட் இயர்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் வந்து மெச்சூரிட்டி ஆகும் அப்படி இல்லைனா நீங்கள் அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் விற்றுக்கலாம்னு விற்றுக்கலாம் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கிறதுனால நீங்கள் ஒரு கோல்டாக ஒரு சிஸ்டமேட்டிக் வேலை கூட நீங்கள் அகூமலேட் பண்ணலாம் இந்த சோரின் கோல்டு பாண்டை ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள் இது எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் வீடியோ சந்திப்போம் அதுவரையும் உங்களுடைய வருவது உங்கள் தமிழ் ஃபினான் சுரேஷ் நன்றி வணக்கம்